ஆகவே எல்லோரும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த வாரம் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசவ நேரம் வந்துட்டு வலி வந்துச்சு, உடனே ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. வலிக்குது வலிக்குது என்று துடிக்கிறாங்க. எல்லோரும் கடவுளையும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணுமே அப்படி சொல்லி வேண்டிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஓடி வந்து நர்ஸு சொல்கிறாங்க, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாலினி வந்து கால் பண்ணுறாங்க. அப்புறம் செழியன் வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு ஆண் குழந்தை பிறகு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெண் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாருமே வந்து குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலினி வந்து கால் பண்ணுறாங்க. உடனே செழியன் வந்து கட் பண்ணுறாரு. மறுபடியும் மறுபடியும் 3-4 தடவை கட் பண்ணி விட்டுறாரு. இதை வந்து பாக்கியா வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இவனுக்கு கால் வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இவன் கட் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஏன்னா செலியனோட நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாக்கியா வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் வந்து ஏதோ ஒரு தப்பாக ஏதோ பண்ணுறான். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சந்தேகப்படுறான். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா மாலினி வந்து அவன் காலை கட் பண்ண உடனே வந்து மாலினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே வந்து வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்து பண்ணுறாங்க, வாய்ஸ் மெசேஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த நிமிஷம் என்ன செஞ்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இந்த நிமிஷம் உடனே பிறப்பிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், இல்லைனா என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே வந்து சாக்காயிட்டார். ஏன்னா செலியனுக்கு வந்து வந்து இஷ்டம் இல்லை, ஒரு தப்பு பண்ணாலும் ஜெனி மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிமிஷம் வரணும் அப்படின்னு, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது இப்படி இந்த மெசேஜை பார்த்தோன்னே அப்படியே தகச்சு போயிட்டார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னா இனிமேல் வந்து நடக்க போகுது. பாக்கியா வந்து செலியனை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து எப்படி வந்து மாலினிக்கிட்டேருந்து காப்பாற்ற போகிறாங்க, காப்பாற்றி. ஏன்னா ஜெனி வந்து தாங்க மாட்டாங்க. செலியன் வந்து அவள் அப்பா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கூட தப்பான உறவில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஜெனி வந்து அடுத்த நிமிஷமே கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக வந்து தாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக வந்து தாங்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி வந்து மாலினிட்டேருந்து செலியனை காப்பாற்றி வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற போகிறாங்க, செலியன் மறுபடியும் வந்து திருந்து வரா, இதெல்லாம் வந்து நான் பார்க்க போகிறேன். அதே சமயம் மாலினி விடுவாங்களா அப்படின்னு வந்து தெரியல. மாலினி வந்து செலியன் மேலே ரொம்ப வந்து பாசமாக இருக்காங்க. அவங்க விடுவாங்களா, விட்டால் செலியன் வந்து என்ன பண்ண போகிறாரு, இதெல்லாம் வந்து தான் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.